இஸ்ரேல் எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டது. லெபனானில் ஏதாவது ஒரு விமானம் தர இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் அடித்து காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னது தான் போச்சு. ஒரு விமானம் போய் இறங்குச்சுங்க, ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அங்கே இறங்கி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கார். அமெரிக்கா கிட்ட இருந்து இன்னும் சிக்னல் வரலையோ அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் கொடுத்த சிக்னல் என்ன தெரியுமா? ரொம்ப அதிபயங்கரமான சிக்னலு. ட்ரம்ப் யார் அப்படிங்கிறத இப்போது உலக மக்கள் அறிய வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்குது. ஈரானுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகை என்ன? அயர்லாந்து இப்போ யாருக்கு உதவி செய்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு? இது எல்லாத்தையும் தாண்டி பைடன் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இஸ்ரேலுக்கு எதிரானதாக போய் முடிய போகுதா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். வடிவேலு கோவை சரளாவும் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்போது கதவை பூட்டிக்கிட்டு கோவை சரளா அடி பின்னு பண்ணுவாங்க. வெளியில் வந்துட்டு அடி வாங்கின வடிவேலு அவங்க அம்மா கிட்ட கதறுவார், உள்ளே என்னைய தாப்பா போட்டுக்கிட்டு அந்த குத்து ஊமை குத்தா குத்துறா, பார்த்துக்கிட்டு வெளியில் வந்து நிற்கிறிய, நீலாம் ஒரு தாயா அப்படின்னு வடிவேலு புலம்பக்கூடிய காட்சிகளை நீங்கள் எல்லாருமே தியேட்டர்களையும் டிவியிலையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இப்போது நம்ம வடிவேலு யார் தெரியும்ல? இஸ்ரேல். அடிக்கிறது கோவை சரள யாருன்னு தெரியும்ல? இதுவரைக்கும் பொறுமையாக இருந்த ஈரானு, அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய லெபனான், அதோடு சேர்த்து சிரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள். புலப்படனும் புலந்தெடுத்த உடனே அமெரிக்கா அப்படிங்கிற அந்த தாய்கிட்ட போய் புலம்புது இஸ்ரேல். அமெரிக்கா, அன்னை எலெக்ஷன் வச்சுருக்கேன்ப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறிச்சு. ஆனால் அதே வந்து ஒரு தாய் இருக்காங்கன்னா தகப்பன் அந்த மாதிரிலாம் நபர்கள்லாம் இருப்பாங்கள்ல கூட, அது மாதிரி தான் அமெரிக்காவில் குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி, இந்த ரெண்டு கட்சிகளும் இருக்குது. இதில் ரெண்டில் யாராவது ஒருத்தவங்க தான் ஆட்சி பண்ண முடியும். அந்த வகையில் குடியரசு கட்சியினுடைய வேட்பாளர் ஆகட்டும், ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் கமலா ஹாரிஸ் ஆகட்டும், ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற கேள்வி. ட்ரம்ப் ரொம்ப தீவிரமான அளவில் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் எந்த நேரத்தில் எந்த பால் போட்டால் அதை சிக்ஸர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தேர்ந்த ஒரு கலைஞனாக அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்படி அவர் என்ன செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லெபனானில் தரைவழி தாக்குதல் நடத்தினாங்கல்ல இஸ்ரேல், அதில் அவங்களுக்கு பெரிய அளவிலான இழப்பு ஏற்பட்டதாக செய்தி வெளியாக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அளவில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. இந்த கோலன் குன்றுகளில் ஒரு பெரிய அளவில் அட்டாக், ஈரானுடைய ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் குரூப் வந்து நடத்திய தாக்குதலில் ஒரு ரெண்டு பேர் வந்து பலியாயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. அதே நேரத்தில் அவங்களுடைய அயன்டோம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து ஈராக் ரெசிஸ்டன்ஸ் டைரக்டாக நார்த் ஈஸ்டரியில் நடத்திய தாக்குதலை பற்றி நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் லெபனானில் நடத்திய தாக்குதலில் டோட்டலாக வந்து 180 ராக்கெட்ஸ் வந்து சவுத் இஸ்ரேல் சைடில் விழுந்திருக்கு. 70 ராக்கெட் வித்தின் 2 hours வந்து ஹிஸ்புல்லா சைட்லேருந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய படைகளில் இப்போ 100 அனுப்புகிறாங்கன்னா, நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ட்விட்டரில், அந்த வீடியோ வந்து ஒரு கேட்டு போட்டு மூடிட்டாங்க. அதான் நான் சொன்னேன்ல வடிவேலு ஜோக்கு எனக்கு எங்கிருந்து ஞாபகம் வந்ததுன்னா, கேட்டை போட்டு மூடிட்டாங்க, இஸ்ரேல் படைகள் வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஹிஸ்புல்லா அடித்து அட்டாக் பண்ணி இஸ்ரேலை முடிச்சு விட்டாங்க. ஸோ இஸ்ரேலுடைய IDF படையால் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த கரடு முரடான பிரதேசங்கள், அந்த பாறைகளுக்கு இடையில் கடந்து போகிறது, அவங்களுடைய நில அமைப்புக்குள்ளே வந்து உள்ளே என்ட்ராய் அட்டாக் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சவாலான விஷயமாக இருக்குது. ஸோ ஹிஸ்புல்லா அந்த இடம் முழுக்கவே வந்து கண்ணிவெடிகளும் அவங்க தயார் நிலையில் தான் வச்சுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் அந்த இடத்துல காலடி எடுத்து வைக்கிறாங்கன்னா, பேராண்மை படத்தில் ஒரு நிலத்தில் இருந்து இன்னொரு இடத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஃபாரினர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு தான் இப்போது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லெபனானில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது சிரியாவில் இதை விட பயங்கரமான சுச்சுவேஷன் இருக்குது.
அதை கேட்கும்போது தான் ரொம்ப பெரிய அளவிலான ஷாக். லெபனான் சிரிய எல்லை பகுதிகளில் அயர்லாந்து அப்படிங்கிற கண்ட்ரி, ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஐரிஸ் படைகள் முழுக்க முழுக்க பாதுகாப்பில் ஈடுபடுறாங்க. இவங்க யாருக்காக இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபைக்காக செய்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்பு குழு அப்படிங்கிறது லெபனான் பார்டரில் இருக்குது. ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, லெபனானில் இருக்கக்கூடிய அந்த படைகளை வெளியேற வேண்டாம் அப்படின்னு அயர்லாந்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் அயர்லாந்து தன்னுடைய படைகளை அங்கேயே வச்சுருக்காங்க. அந்த வகையில் 30,000 பேர் 1978 ஷிஃப்ட் அடிப்படையில் அங்கே வேலை பார்க்குறாங்க. சரி, இவங்க அயர்லாந்தை சேர்ந்தவங்க எதுக்கு இங்கே போய் அந்த இடத்துல வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்போது நம்ம இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 120 கிலோமீட்டர்ஸ், அதை தாண்டி லெபனானுடைய அந்த நில அமைப்பு, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் புரிய வருது. 3 வெவ்வேறு டீம் வந்து, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய டீம் வெவ்வேறு காலகட்டத்தில் லெபனானுக்கும் சிரியாவுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த வகையில் யூரோப்பியன் யூனியனில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய அயர்லாந்து அப்படிங்கிற கண்ட்ரி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் சபையில் இன்ன வரைக்கும் இருக்குது. நார்வே, ஸ்பெயினுக்கு அடுத்ததாக பாலஸ்தீன், தனி பாலஸ்தீன் வேணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்த ஒரு நாடு எதுன்னா, அது இந்த அயர்லாந்து அப்படிங்கிற குட்டித்தீவு தான். நம்ம ஊரில் இருந்து அதிகமான அளவில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் படிக்கிறாங்க. கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அயர்லாந்து. அப்போ அயர்லாந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் அவங்க இஸ்ரேல் சொல்கிறத கேட்டு செயல்படுறாங்களே, அதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கணும். அந்த வகையில் இஸ்ரேலுடைய சுதந்திரத்தை அங்கீகரித்தது இதே அயர்லாந்து. பாலஸ்தீனம் அப்படிங்கிற தனி நாடு வேணும் அப்படின்னு அங்கீகரிக்கிறதும் இதே அயர்லாந்து. UNOGIL அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கண்காணிப்பு குழு யூஎன்னால் ஏற்படுத்தப்பட்டது. லெபனானில் இடைக்கால படையாக அவங்க அமைச்சிருக்காங்க. இதுக்கு யூனிஃபில் அப்படிங்கிற பேரும் இருக்குது. 1973 சைப்ரஸ் நாடு UNEF2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி சர்வதேச அமைதி காக்கக்கூடிய படை அப்படின்னு ஐரிஸ் டீம், அதாவது அயர்லாந்து டீமு, ஒரு டீமை ரெடி பண்ணாங்க. அதில் தான் இந்த 30,000 மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க. இவங்க எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னா, ஒன்று சைப்ரஸு, இன்னொன்று சிரியா, மூன்றாவது லெபனான். இந்த 3 எல்லை பகுதிகளையும் கண்காணிக்கக்கூடிய மிக தீவிரமான நபர்கள் அவங்க. எல்லா ஆயுதங்களையும் கையாளுவதற்கு தெரிந்தவர்கள். அப்படிப்பட்டவங்க இஸ்ரேல் சொல்கிறத கேட்டுட்டு லெபனானில் இருக்காங்கன்னா, சப்போஸ் இஸ்ரேல் படைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்னா, அது லெபனான்லேருந்து சிரியாவிலேருந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. பட் அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் செயல்படுறாங்க அப்படிங்கும்போது, அவங்க எப்படி சொல்கிறது, இரு நாடுகளுக்குமே ஒரு நட்புறவை பேணக்கூடிய வகையில் உள்ள நபர்கள் தான் அயர்லாந்துக்காரர்கள். ஏன்னா அவங்களுடைய தேவைங்கிறது ரொம்ப அதிகமானது. ஏன்னா அவங்க ரொம்ப குட்டி தீவு. ஸோ அயர்லாந்து வந்து இங்கேருந்து, நம்ம இந்தியாவிலேருந்து நிறையா பேர் அங்கே போய் ஒரு குட்டி தீவில் வீடு கட்டுறதுக்கான மானியமே வந்து 500,000 ரூபாய் கொடுக்குறாங்க அயர்லாந்துக்காரங்க. ஸோ மக்களை விரும்பக்கூடிய மனிதர்கள் தான் அவங்க. ஸோ அவங்க யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. அதனால தான் ஐக்கிய நாடுகள் சபை அவங்கள வந்து விரும்புது. ஸோ இதையே இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம் அப்படின்னா, அயர்லாந்துங்கிற கண்ட்ரி ஐக்கிய நாடுகள் சபையில் தனி நாடு கேட்டு பாலஸ்தீனம் முயற்சி செய்யும்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து நிற்கிறது. அதே நேரத்தில் லெபனானில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் நிற்கிது. இந்த ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அயர்லாந்துனுடைய படைகளை ரஷ்ய படைகள் சிரிய எல்லை பகுதியில் தாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படின்னா, ரஷ்ய படைகள் அயர்லாந்து ஊழியர்களை தாக்க மாட்டாங்க. இந்த இடம் பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு உலக அரசியல் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஸோ சிறிய எல்லை பகுதிகளில் ரஷ்ய வாகனங்கள் உள்ளுக்குள்ளே, ரஷ்ய ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வந்தால் கூட அவங்க இஸ்ரேலை அடிக்கிறதை தாண்டி அயர்லாந்தினுடைய அந்த ஐநா பாதுகாப்பு குழு மேலே கை வச்சாங்கன்னா, அது ரஷ்யாவுக்கு பெரிய அளவிலான ஆபத்து அப்படிங்கிறாங்க. இப்போ புரியுதா இஸ்ரேல் ஏன் அயர்லாந்து கண்காணிப்பு படையை தொடர்ந்து சிறிய எல்லை பகுதியிலேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ரஷ்யா இஸ்ரேலை அடித்தாங்கன்னா, துணையாக அயர்லாந்து வந்தாங்கன்னா, பிரச்சனை ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அமெரிக்கா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரஷ்ய படை தாக்குச்சு அப்படின்னா அயர்லாந்து மூலிமா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலையை இஸ்ரேல் செய்கிறாங்க.
இதுதான் என்னுடைய புரிதல். எந்த ஒரு ஈரானிய விமானமும் இனிமே பெய்ரூட்டில் தரையிறங்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் ஒரு சவுடால் விடுத்துச்சு. அந்த சவுடாலை சமாளிக்கக்கூடிய வகையில் டமாஸ்கஸில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்கி அவர்களுடைய விமானம் தரையிறங்கியிருக்கு. ஸோ இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேல் நீ என்ன தான் பயமுறுத்தினாலும், என்ன தான் நீ ஆட்டம் காட்டினாலும், நாங்கள் செய்வதை செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கத்தார் வரைக்கும் போயிருந்தார் ஈரானுடைய பிரசிடெண்ட். அதை நம்ம பார்த்துருந்தோம். அந்த அளவுக்கு தைரியத்துக்கு பேர் போன நபர்களாக ஈரானைச் சேர்ந்த நபர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. டொனால்டு ட்ரம்ப்பு, இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. பட்டு அமெரிக்கர்களுக்கு பாதி பேருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் ரொம்ப பெரிய அளவிலான சர்க்கஸ்காரர். WWE அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விளையாட்டில் ரொம்ப பெரிய அளவிலான வித்தை காட்டக்கூடிய, நம்ம ஊரில் குரல் வித்தை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்டக்காரர் அவர். அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல் எப்படி இஸ்ரேலை தாக்குச்சோ அதே மாதிரி நெதன்யாகு அவர்களே, நீங்கள் ஈரானுடைய அணுசக்தி ஆயுதங்கள் மீது, அணுசக்தி நிலையங்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் உள்ளே வந்தேன் அப்படின்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போரை நிறுத்திடுவேன், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்களிடத்தில் ஓட்டு கேட்ட விட்டுட்டு இருந்தவர் தான் இந்த டொனால்டு ட்ரம்ப். இப்போது இவர் ஜெயிச்சு வந்தார்னா இவர் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிறத இப்போ உலக நாடுகள் தெரிஞ்சுக்குவாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களும் புரிஞ்சுப்பாங்க. இதோட நான் நிறுத்திக்கிறேன். இதை கேட்டுக்கிட்டு நெதன்யாகு ஈரானுடைய அணுசக்தி ஆயுத நிலையங்களை தாக்குவாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியாகவே இருக்குது. இதற்கு அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கணும். அதற்கு இப்போதைய சிட்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில், எந்த ஒரு நாடுமே இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கவில்லை, ஆதரவாகவும் இல்லை, இஸ்ரேல் தன்னந்தனியாகவே போரிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை நம்புகிற மாதிரியா இருக்குது? இல்லை, சோறு வேணும்னா இதை நம்புனா தான் சோறு கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு அப்போ நான் நம்புகிறேன் அப்படிங்கிற கதையாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல் அவர் சொன்னதை அப்படியே மறுக்காமல் அப்படியே செய்தியாக டெலகாஸ்ட் பண்ணிட்டாங்க. படிக்கக்கூடிய மக்கள் நீங்களே அதை எப்படினாலும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ நெதன்யாகு, ஆனால் பைடன் அவர்கள் தன்னுடைய வெள்ளை மாளிகையில் வச்சு மிக முக்கியமான அதிகாரிகிட்ட பேசினதா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, நெதன்யாகு போர் நிறுத்தத்தில் ஈடுபாடு இல்லாதவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பையும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஓகே, அப்போது வெள்ளை மாளிகையில் பேசினது உண்மைதான் போல அப்படிங்கிறது சொல்ல முடியும். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுங்கிற தனிநாடு நிச்சயமாக லெபனானில் ஈரானில் போரை தீவிரமடைய செய்யும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நெதன்யாகு போர் நிறுத்தத்துக்கு ஜோ பைடன் சொன்னார்னா அதை கேட்க மாட்டார் அப்படிங்கிறது தெளிவாகுது. ஸோ ஜோ பைடனும் இதையே தான் வெள்ளை மாளிகையில் அந்த அதிகாரிகிட்ட பேசினதா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியையும் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, நெதன்யாகு தொடர்ந்து போர் செய்ய விரும்புகிறார், ஆயுதங்கள் கிடைத்தது அப்படின்னா அந்த கிடைச்ச ஆயுதத்தை அப்படியே பயன்படுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரான் மீது நிச்சயமாக இஸ்ரேல் போர் தொடுக்கும். அதற்கான நாள் தான் எந்த நாள்னு தெரியலையே தவிர நிச்சயமாக இஸ்ரேல் அடிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய எலெக்ஷனை தள்ளி போடுவதற்கான வாய்ப்போ, இல்லை அமெரிக்க எலெக்ஷனுக்கான அந்த டேட்டையே மாற்றியமைக்கிறதுக்கான வாய்ப்போ நெதன்யாகு கிட்ட இருக்கிறதா வெள்ளை மாளிகை சந்தேகம் தெரிவிக்குது. ஸோ அமெரிக்க எலெக்ஷன் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற கருத்து கணிப்பு அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய நாட்களில் ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுப்பதற்கான தேதி குறிக்கப்படும். இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமெரிக்க எலெக்ஷனை பேஸ் பண்ணியும், அமெரிக்க வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தோக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வருது அப்படின்னா, கருத்து கணிப்பில் அது தெரியுதுன்னா, இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுக்கும், இல்லையெனில் போர் நடைபெறாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. அடுத்ததாக, இஸ்ரேலுடைய வடக்கு எல்லை பகுதியில் முற்றிலுமாக சேதம் அடைந்திருக்கிறது. யாரால் அப்படின்னா, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகள் தொடர்ச்சியாக நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்னால்.
ஸோ ஹவுதி படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா சிரியாவுக்குள்ளே தனது படைகளை அனுப்பிச்சிட்டாங்க. ஹவுதிங்கிற பழங்குடிகள் தொடர்ச்சியாக நிகழ்த்தி வரக்கூடிய தாக்குதல் செங்கடலை தாண்டி சிரிய எல்லைப்பகுதியை தாண்டி இப்போது இஸ்ரேலுடைய வடக்கு எல்லை முழுவதுமாக பரவி இருக்கிறது. சவுதிகள் பெரிய அளவில் ஆட்டம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லா அடிக்கக்கூடிய அடியை விட ஹவுதிகள் கொடுக்கக்கூடிய டார்ச்சர் அப்படிங்கிறது யூகே, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா ஆட்டம் கண்டு போய் நிற்கிது. ஒரு குட்டி நாடு, குட்டி பழங்குடிகள், அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டங்காண வச்சிருக்கு அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள் அன்சுருல்லா படையைச் சேர்ந்தவர்கள் தான். என் கையெழுத்து இன் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.